Welcome to Tamil Stocks Bulls. Invest today, enjoy tomorrow. Video குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க யூடியூப் நோட்டிபிகேஷனுக்கு வரும். நீங்க கொடுக்கற லைக்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சில ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுங்கன்னு கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்குற ஸ்டாக் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போடுவேன். பட் வீக்லி ஒரு வீடியோ போறனால கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் வீக்லி ரெண்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்டாக் எடுத்தா அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனோ தானோ வீடியோ போட்டா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஐஎக்ஸ் சாரை அனலைஸ் பண்ண சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோல ஐஎக்ஸ் சாரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இப்ப ஐஎக்ஸ் சாரோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் 14,111 கோடி ரூபாய் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 158 ரூபாய் இருக்கு. 52 வீக்ஸ் லோ 126 வரை போயிருக்கு. 52 வீக்ஸ் ஹை 207 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 48.5 இருக்கு. வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. புக் வேல்யூ 8.34 தான் இருக்கு. டிவிடன் ஈல்ட் 1.26% இருக்கு. ஆர்ஓசி 62.1% இருக்கு. ஆர்ஓஇ 47.6% இருக்கு. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் ரேஷியோ ஜீரோல தான் இருக்கு. இப்ப ஐஎக்ஸ் ஆரோட பிசினஸ் மாடல் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு எனர்ஜி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கம்பெனியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டாக் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களோட புரோக்கரேஜ் யூஸ் பண்றீங்க. அந்த மாதிரிதான் இந்த கம்பெனியும் பவரை பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் ஒரு புரோக்கரேஜா இருக்கு. இந்த கம்பெனி எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட், கிரீன் மார்க்கெட், சர்டிபிகேட்ஸ்ல எல்லாம் ட்ரேட் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்ல டே அஹெட் மார்க்கெட், டேர்ம் அஹெட் மார்க்கெட், ரியல் டைம் மார்க்கெட், கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடுங்கிற டைப்ல ட்ரேட் பண்றாங்க. கிரீன் மார்க்கெட்ல கிரீன் டேர்ம் அஹெட் மார்க்கெட், கிரீன் டே அஹெட் மார்க்கெட்டுங்கிற ரெண்டு கேட்டகரியில ட்ரேட் பண்றாங்க. சர்டிபிகேட் மார்க்கெட்ல ரினியூபிள் எனர்ஜி சர்டிபிகேட்ஸ் அண்ட் எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட்ஸ்ங்கிற ரெண்டு கேட்டகரியில சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. இது ஒவ்வொன்ற பத்தியும் இப்ப டீடைலா பாக்கலாம். எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்ல டே அஹெட் மார்க்கெட் அதாவது டேம்னா என்னன்னு பாக்கலாம். இந்த கேட்டகரியில பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பவரை பை அண்ட் செல் பண்ணிடுவாங்க. இந்த பவர் ட்ரேடிங் செஷன் மிட் நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து டேர்ம் அஹெட் மார்க்கெட் டேம்னா என்னன்னு பாக்கலாம். இந்த கேட்டகரியில எலக்ட்ரிசிட்டி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டேர்ம் பேசிஸ்ல ட்ரேட் பண்ணுப்பாங்க. அதாவது ஒரு நாள்ல இருந்து 11 நாளுக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ரியல் டைம் மார்க்கெட் ஆர்டிஎம்னா என்னன்னு பாக்கலாம். இந்த கேட்டகரியில ஆஃப் அன் அவர் ஒன்ஸ் ஏலம் நடக்கும். இந்த ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பவரை ஒரு மணி நேரத்துக்குள்ள டெலிவரி கொடுத்துருவாங்க. அடுத்து கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் சிபெட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ல 2021 இருந்து நேபாள் கண்ட்ரி டே அஹெட் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்ல எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி இந்த செக்மெண்ட்டை சவுத் ஏசியன் பவர் மார்க்கெட்ல எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து கிரீன் மார்க்கெட்ல கிரீன் டேர்ம் அஹெட் மார்க்கெட் ஜி டேம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ல ரெனியூபிள் எனர்ஜியை ட்ரேட் பண்றாங்க. கிரீன் இன்ட்ராடே, கிரீன் டே அஹெட் கண்டின்ஜென்சி, கிரீன் டெய்லி, கிரீன் வீக்லிங்கிற நாலு சப் கேட்டகரியில ட்ரேட் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டியில எப்படி டேர்ம் அஹெட் பார்த்தோமோ அதே மாதிரிதான் கிரீன் எனர்ஜிலையும் டேர்ம் அஹெட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டியில எப்படி டே அஹெட் மார்க்கெட் ட்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் கிரீன் எனர்ஜிலையும் டே அஹெட் மார்க்கெட் ட்ரேட் பண்றாங்க. அடுத்து சர்டிபிகேட் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ல கிரீன் எனர்ஜி பிசினஸ்ல உள்ளவங்களுக்கும் எலக்ட்ரிசிட்டி பிசினஸ்ல உள்ளவங்களுக்கும் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. இந்த சர்டிபிகேட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரினியூபிள் எனர்ஜி ஜென்ரேட் பண்ற கம்பெனிலாம் கண்ட்ரில எந்த பாட்ல வேணாலும் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இவங்க ரினியூபிள் எனர்ஜி சர்டிபிகேட்ஸ் அண்ட் எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட்ஸ்ங்கிற ரெண்டு சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனில 5 யூனியன் டெரிட்டரிஸ், 29 ஸ்டேட்ஸ், 55 பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்டிட்டிஸ்ல உள்ள 7,300 பிளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்ரேட் பண்றாங்க. 600 பிளஸ் கன்வென்ஷனல் ஜென்ரேட்டர்ஸ், 1,800 பிளஸ் ரினியூபிள் எனர்ஜி ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில ட்ரேட் பண்றாங்க. இவங்க மெட்டல், ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல், சிமெண்ட், செராமிக், கெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ், இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங்ஸ், ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து 4,600 பிளஸ் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் இவங்கள்ட்ட இருக்காங்க. இவங்க பிசினஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஜெரோதா, க்ரோ, இந்த ஸ்டாக் புரோக்கரேஜஸ் எல்லாம் எப்படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு மீடியனா இருந்து ஸ்டாக்ஸ பை அண்ட் செல் பண்றதுக்கு யூஸ் ஆகுறாங்களோ அதே மாதிரிதான் ஐஎக்ஸும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரினியூபிள் எனர்ஜி பை அண்ட் செல் பண்றதுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு மீடியனா இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்ட்ராடே அண்ட் லாங் டேர்ம் டெலிவரிஸ்க்கு புரோக்கரேஜுக்கு என்ன கமிஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பை அண்ட் செல் பண்றதுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஐஎக்ஸுக்கும் கமிஷன் பே பண்ணுவாங்க. இவங்களோட சோர்ஸ் வைஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பாக்குறப்ப 236 ஜிகாவாட்ஸ் தெர்மல் பவரும், 121 ஜிகாவாட்ஸ் ரினியூபிள் பவரும், 47 ஜிகாவாட்ஸ் ஹைட்ரோ பவரும், 7 ஜிகாவாட்ஸ் நியூக்ளியர் பவரும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓனர்ஷிப் வைஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பாக்குறப்ப சென்ட்ரலுக்கு 99 ஜிகாவாட்ஸ் பவரும், ஸ்டேட்டுக்கு 105 ஜிகாவாட்ஸ் பவரும், பிரைவேட்டுக்கு 207 ஜிகாவாட்ஸ் பவரும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. 2002 இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேல்யூ பாக்குறப்ப
டேம்ல 64%, கிரீன் எனர்ஜில 5%, ஆர்டிஎம்ல 20%, டேம்ல 5%, சர்டிபிகேட்ஸ்ல 6% இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப ஐஎக்ஸ் கம்பெனியோட லீடர்ஷிப் பத்தி பார்க்கலாம். மிஸ்டர் சத்யநாராயணன் கோயல் கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இவர் 2021 சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயின் பண்ணாங்க. இவர் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓவா 2014 இருந்து 2019 வரை இருந்திருக்காரு. இவரோட பீரியட்ல தான் கம்பெனி பெரிய அளவு பிசினஸ் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. இவரோட பேச்சுலர்ஸ் டிகிரியை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல என்ஐடி ரூர்க்லால கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நியூ டெல்லியில உள்ள ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவருக்கு பவர் செக்டர்ல டிஃபரெண்ட் ஏரியாஸ்ல 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. இவர் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பிடிசி இந்தியா லிமிடெட்ல மார்க்கெட்டிங் அண்ட் ஆபரேஷன்ல டைரக்டரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி என்டிபிசி லிமிடெட்ல 29 இயர்ஸ் ஆ இருந்து ரிட்டையர் ஆகிறப்ப எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ கம்பெனியோட லீடர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ஐஎக்ஸோட ஆனுவல் பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 2019 294.2 கோடி ரூபாய் ரெவன்யூ, 165 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 2022 484.4 கோடி ரூபாய் ரெவன்யூ, 309.3 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பாக்குறப்ப ஆர்ஓசி 2019 58.1 இருந்திருக்கு. அப்புறம் 2020 அண்ட் 2021 ஸ்லைட்டா குறைஞ்சு 2022 இன்க்ரீஸ் ஆகி 53.8 இருந்திருக்கு. ஆர்ஓஇ பாக்குறப்ப 2019 44.6% இருக்கு. அது இயர் ஆன் இயர் அப் அண்ட் டவுன் ஆகி 2022 44 இருக்கு. எப்டிட் பாக்குறப்ப 2019 95.6% இருக்கு. அது 2020 2021 குறைஞ்சிருக்கு. அப்புறம் 2022 கொஞ்சம் அதிகமாகி 96.7% இருக்கு. கம்பெனியோட டெப்ட் ரேஷியோ 2019 இருந்து ஜீரோல தான் இருக்கு. இப்ப ஐஎக்ஸோட குவார்டர்லி பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 2021 117.5 கோடி ரூபாய் ரெவன்யூ, 80.4 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அது அடுத்த 3 குவார்டர்ஸ்க்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அப்புறம் டிசம்பர் 2022 இன்க்ரீஸ் ஆகி 100.3 கோடி ரூபாய் ரெவன்யூ, 77.2 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. டிசம்பர் 2022 ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பாக்குறப்ப கோலோட இ ஆக்ஷன் ஹையா இருக்கிறனால சப்ளை சைடு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, அதனால தான் ட்ரேடு வால்யூம்ஸும் பெரிய அளவுல இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் ஹைக் வேர்ல்டு வைடு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஐஎக்ஸ் ஷேரை ஏன் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம்னு பாக்கலாம். இந்த கம்பெனியில டெய்லி ஆவரேஜ் ட்ரேடட் வேல்யூ 2022 மட்டும் 178 மில்லியன் யூனிட்ஸ் நடக்குது. டோட்டலா பாக்குறப்ப 102 பில்லியன் யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் ஆயிருக்கு. இவங்க போர்ட்போலியோவை டைவர்ஸிஃபை பண்றதுக்காக ஜூன் 2020 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச ஐஜிஎக்ஸ்ங்கிற ஹோல் சப்சிடரி கம்பெனியை லான்ச் பண்ணாங்க. இந்த ஐஜிஎக்ஸ் கம்பெனி நேச்சுரல் கேஸ பிசிக்கல் டெலிவரி பண்றதுக்காக ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்த ஐஜிஎக்ஸ்ல என்எஸ்சி 26%, கெயில் 5%, ஓஎன்ஜிசி 5%, டாரன் கேஸ் 5%, அதானி டோட்டல் 5% அண்ட் ஐஓசிஎல் 5% 2022 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் 2030 500 GW ரினியூவல் கெபாசிட்டியை டார்கெட் பண்ணிருக்காங்க. இது ஐஜிஎக்ஸ் மாதிரி கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. 2008 இருந்து இவங்க பவர் வேல்யூ க்ரோத் பாக்குறப்ப 33% சிஏஜிஆர் இருக்கு. டேம் மார்க்கெட்ல 99% மார்க்கெட் ஷேரும், ஆர்டிஎம் மார்க்கெட்ல 100% மார்க்கெட் ஷேரும் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த டேம்லயும் ஆர்டிஎம்லயும் இவங்க தான் மோனோபோலியா இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 2022 இந்தியன் கார்பன் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு ஹோல் சப்சிடரி கம்பெனியை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சப்சிடரி கம்பெனில இது வரைக்கும் 500 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் கார்பன் கிரெடிட் ட்ரேட் பண்ணிருக்காங்க. 2030 ஆல்மோஸ்ட் 1500 to 2000 million கார்பன் கிரெடிட் யூனிட்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்காங்க. அதோட கோல் எக்ஸ்சேஞ்ச செட்டப் பண்ண எம்ஓசி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கோல் எக்ஸ்சேஞ்சும் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இவங்க 2023 ஜனவரி டு மார்ச்ல 140 ரூபாய் இருந்த ஷேரை 200 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியும் அவங்க கம்பெனில குரோத் இல்லைன்னா கண்டிப்பா பைபேக் பண்ண மாட்டாங்க. அதுவும் 140 ரூபாய்க்கு பை பண்ணிருக்குங்கிறது கம்பெனிக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஐஎக்ஸ் ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கு. இப்ப ஐஎக்ஸ்ல உள்ள ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். ஐஎக்ஸ் ஒரு மோனோபோலின்னு சொன்னாங்க, ஆனா மோனோபோலி கிடையாது. ஆல்ரெடி பிஎக்ஸ்ஐஎல் எனர்ஜி கம்பெனி இருக்கு. இப்ப 3வது என்ட்ரியா இந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் HPX இன்னொரு கம்பெனியும் என்ட்ரி ஆயிருக்கு. பிஎஸ்சி, பிடிசி இந்தியா அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் தான் HPX ப்ரொமோட் பண்றாங்க. இந்த HPX ஆபரேஷன்ஸ் 6th July 2022 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. HPX எல்லா செக்மெண்ட்லயும் சேர்த்து 2.5 பில்லியன் யூனிட்ஸ் ட்ரேட் வேல்யூஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாக்குறப்ப 1 பில்லியன் யூனிட்ஸ் ட்ரேட் வேல்யூஸ் 171 நாளுக்குள்ளயும், அடுத்த 67 டேஸ்ல நெக்ஸ்ட் 1.5 பில்லியன் யூனிட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறப்ப இவங்க பயங்கர ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இதனால ஐஎக்ஸுக்கும் HPX காம்படிஷன் அதிகமா இருக்கு. 500 மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இது வரைக்கும் HPX ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. டால்மியா பாரத் குரூப்ங்கிற ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்
ஐஎக்ஸ்ல 15% ஸ்டாக் வச்சிருந்தாங்க, அதை அப்படியே ஐஎக்ஸ்ல இருந்து ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த காம்படிஷன்னால ஐஎக்ஸ் கம்பெனி தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்கறது, அவங்களோட ரினியூவபிள் ஃபீயை வேவ் பண்றது, பெர் டிரான்சாக்ஷனுக்கு டிஸ்கவுண்ட் பண்றது, இப்படி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை காம்படிஷனுக்கு ஒரு கம்பெனி இருக்கணும், அப்பதான் கம்பெனி போட்டி போட்டுட்டு வளரும், அப்பதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணமும் லாங் டேர்ம்ல நல்ல க்ரோத் ஆகும். ஐஎக்ஸ் கம்பெனி இந்த ஹெச்பிஎக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடுமோன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், கார்பன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோல் எக்ஸ்சேஞ்ச்னு டைவர்சிஃபை பண்றாங்க. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாக்குறப்ப எஃப்ஐஎஸ் டிசம்பர் 2023 15.49% இருந்து 17.88% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஐஎக்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ் கம்பெனி, சோ செபி ஐசிடிஆர் ரெகுலேஷன்ஸ் படி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கக்கூடாது. ஒன் இயர் பிரைஸ் சார்ட் பாக்குறப்ப June 2022 200 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆயிருந்திருக்கு, அங்கிருந்து ஃபால் ஆகி இப்ப 158 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஃபாலுக்கு என்ன ரீசன்னா, ஹெச்பிஎக்ஸ் ஓட என்ட்ரியும் டால்மியா பாரத் குரூப்போட 15% ஸ்டாக்க இந்த கம்பெனில இருந்து ஆஃப்லோட் பண்ணதும் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் முக்கியமான ரீசன்ஸா இருக்கு. ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றப்ப அது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்பயோ இல்ல அது ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ்ல இருக்கப்ப மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த கம்பெனி அப் ட்ரெண்ட்ல இருக்கனால வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் என்னோட சஜஷன் மட்டும்தான். நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலாம்னு சொல்றதுக்கு நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறதுனா ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை வச்சோ இல்ல உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறமோ வாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாக் அனலைஸ் பண்ண வீடியோஸ்னா ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.